வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு மூலிகை மகத்துவம் பகுதியில எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சீந்தல் குடி. ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சீந்தல் குடி வந்து கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் மலை பிரதேசங்கள்ல வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். சரிங்க ஐயா. இது வந்து இந்த ஏறு குடி வகையை சேர்ந்த ஒரு தாவரம். இது வந்து இந்த வேர்பகுதியை கட் பண்ணி விட்டுட்டா கூட, அறுத்து விட்டுட்டா கூட, இதனுடைய தண்டு பகுதிகள், மேல் பகுதிகள்லாம் வேற கீழ் ஊன்றி திரும்பவும் வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். இதற்கு அமிர்தவல்லி, சோமவல்லி, சாகாமூலி, சஞ்சீவி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இப்போ இது சாகாமூலி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பெண்களுக்கு வந்து பிரசவ காலங்களில் ரொம்ப வேதனையால் துடிப்பாங்க, பெற்றாலோ பிழைத்தாலோ என்று கூறுவார்கள். அந்தமாரி காலங்களில் பெண்களுக்கு வந்து அந்த பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீந்தல் குடியை ஒரு சின்ன துண்டாக நறுக்கி அந்த பெண்கள் அந்த பிரசவ நேரத்தில் அந்த அவர்களுடைய கால் கட்ட விரலில் கட்டி விட்டுருவாங்க. அப்படி கட்டி விடுவதன் மூலமாக அந்த தாய்க்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளோ அல்லது அவர்களுக்கு எந்தவித தீங்கும் இல்லாமலும் பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடனும் சுகப்பிரசவமும் ஆகும் என்பது முன்னோர்களுடைய தீராத ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்துள்ளது. அந்த மாதிரி அதன் காரணமாக தான் இதற்கு சாகாமூலி என்ற பெயர் வந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சீந்தல் குடியை வந்து நன்கு உலர வைத்து, காய வைத்து, பொடி செய்து எப்பொழுதும் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கலாம். இந்த சீந்தல் குடி வந்து சாகாமூலி, சஞ்சீவி மூலிகை என்று பெயர் பெற்றதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை உடைய மூலிகையாகும். சரிங்க. கல்லீரல், மண்ணீரல், இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செரிமான கோளாறு ஏற்படுது, பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டு பித்தப்பையவை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி அந்த பித்தப்பையில் கல்லீரல் கல் தோன்றி அதை அகற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பித்தப்பை வீங்கிடும் நிறைய பேருக்கு. உடனே அதுக்கு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பித்தப்பை எடுத்துடலாம், அதனால் தவறு கிடையாது அப்படிதான் சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட அந்த அவய உறுப்புகள், அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, மண்ணீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, பித்தப்பை பாதிக்கப்பட்டு அதன் அக உறுப்புகள் எந்த உறுப்பாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அத்தனை உறுப்புகளையும் மீண்டும் வளர செய்து, அதை தூண்ட செய்து, அதனுடைய வேலையை தனித்தன்மையாக உருபெற செய்யக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மூலிகை இந்த சீந்தல் குடியாகும். சரிங்க ஐயா. இப்போ அது போல நிறைய பேருக்கு இந்த வந்து செரிமான கோளாறு, அதாவது பித்தத்தின் காரணமாக வாந்தி வருவது, செரிமான கோளாறு காரணமாக செரியாமையால் அவர்களால் சாப்பிடவே முடியாது, அடுத்த வேலையும் சாப்பிட முடியாது, ஒரு வேளை சாப்பிட்டதை செரிச்சாதான் அடுத்த வேலை சாப்பிட முடியும். அப்போ அந்த மாதிரி செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்த பிரமை பிடித்தவர் போல இருப்பார்கள், மலச்சிக்கல் ஏற்பட்டு அதன் காரணமாக அவர்களுக்கு மூல நோய் வருவதற்கெல்லாம் காரணமாயிடும். உடல் வெப்பமாவதற்கு காரணமே மலச்சிக்கல் தான் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உடல் வெப்பம் ஏற்பட்டு அந்த வெப்ப தாக்கத்தால் பெண்களுக்கு மேக நோய், மேக வெட்டை, வெள்ளை வெட்டை, அது போன்ற நோய்கள் வருபவர்களும் இதை காலை மாலை இரண்டு வேளையும், அதாவது இந்த சீந்தல் குடியை நிழலில் காய வச்சு அதை அரைச்சி ஒரு 50 கிராம் அளவுக்கு பொடி செய்து எடுத்துக்கணும். நெல் பொரி, நெல் பொரி இருக்கு பார்த்தீங்களா, நெல்லிலிருந்து பொறிச்சு எடுக்கக்கூடிய அந்த பொரியவும் அரைத்து பொடியாக்கி ஒரு 50 கிராம் அளவிற்கு எடுத்துக்கொண்டு அதன் கூட அதை வந்து 1 லிட்டர் நீரில் இட்டு 1 லிட்டர் தண்ணியில் இதை இரண்டையும் சேர்த்து 150 கிராம் வரும் வரை காய்ச்சணும். நல்லா சுண்ட காய்ச்சி அந்த 150 கிராம் காய்ச்சப்பட்டதை வடிகட்டி எடுத்துக்கொண்டு 50 மில்லிகிராமாக ஒரு நாளைக்கு அதை பிரித்து 3 வேளையாக காலை மாலை இரவு என்று ஆகாரத்திற்கு முன்பு சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பெண்களுக்கு வரக்கூடிய மேக வெட்டை, அதாவது உஷ்ணத்தின் காரணமாக வந்த மேக வெட்டை நோய், வெள்ளை நோய் குணமாகும், மூலம் பவித்திரம் போன்ற நோய்களும் குணமாகும். ஆண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உடலில் ஏற்படக்கூடிய தாது நஷ்டம் என்று சொல்லக்கூடிய நோய், அவர்களுக்கு வரக்கூடிய இந்த வெப்பத்தால் ஏற்பட்ட அந்த நல்ல தாது அணுக்கள் குறைஞ்சதெல்லாம் உடலில் நல்ல தாதுக்கள் விருத்தியாகவும், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய இருமல், கோழை நோய், சுவாச கோளாறுகள் அந்த நோயும் இதில் குணமாகும். இப்போ இந்த சீந்தல் கொடியை பயன்படுத்தி நம்ம வந்து வேறு என்னென்ன நோய்கள் எல்லாம் குணப்படுத்தலாம், வேறு என்ன மாதிரி நோய்கள்லாம் குணமாகும், அதை என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இது வந்து
ஆட்டுப்பால், சுத்தமான ஆட்டுப்பால். இப்போ இது எல்லா கிராமங்கள்லயும் கிடைக்குது ஆட்டுப்பால்னாலே. அப்படி ஆட்டுப்பால் கிடைக்காத பட்சத்துல நம்ம பசும்பாலும் சேர்த்து கொள்ளலாம், தேங்காய் பால்லையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சுத்தமான இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய பாலுங்கிறதால ஆட்டுப்பாலோ அல்லது பசும்பால் அல்லது தேங்காய் பால் மூன்றுல ஏதோ ஒன்று கலந்துக்கலாம். ஆட்டுப்பால் கிடைச்சதுன்னா ரொம்பவும் நல்லது. சரிங்க. இப்போ இந்த ஆட்டுப்பால் நம்ம 2 கரண்டி அளவிற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் வந்து இந்த நாம் ஏற்கனவே நம்ம வந்து உலர வைத்து காய வைத்து அரைத்து பொடி செய்த இந்த சீந்தல் கொடியினுடைய பொடி, கடைங்களில் நாட்டு மருந்து கடையில் சீந்தல் கொடி பொடின்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொடி செய்து வைத்துள்ள இந்த சீந்தல் பொடியினுடைய பொடியை ஆட்டுப்பாலுடன் கலந்து அரை தேக்கரண்டி கலந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒருவேளை சாப்பிட்டாலே போதும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு வருவதன் மூலமாக பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், நிறைய பேருக்கு இன்றைக்கி அதனால் அவஸ்தப்படுறாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே அந்த மார்பக புற்றுநோய், அதாவது கட்டி வீக்கம் அப்படின்னு அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலே உடனடியாக அன்னையிலேருந்தே அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 48 நாளைக்கு இதை காலையில் ஒருவேளை ஆட்டுப்பாலோ அல்லது பசும்பாலிலோ அல்லது தேங்காய் பாலிலோ கலந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த மார்பக புற்றுநோய் அறவே வர்றது குறைஞ்சிடும். ஏன்னா இதுக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையும் உடலை பலமாக்கக்கூடிய தன்மையும், அதாவது உடல் ரொம்ப தேராமல் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது, பித்த நீர்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும், சிறுநீர் பாதையில் உள்ள அடைப்பு சிறுநீர் அழற்சி அந்த சிறுநீர் பெருக்கியாகவும் இது நம்ம உடலுக்கு பயன்படுது. வேர்வை பெருக்கி, அதாவது நல்ல உடலில் வந்து நிறைய பேருக்கு வேர்க்கிறதே கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல வேர்வையை உண்டாக்கக்கூடிய தன்மையும் உமிழ்நீர் பெருக்கியாகவும் இந்த சீந்தல் கொடி விளங்கி வருகிறது. சீந்தல் கொடியை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ஐயா. எந்தெந்த நோய் நொடிகள் வந்து அது தீர்க்கும் அப்படிங்கறதும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி மேம்.